பார்க்க நல்லா தான் இருக்கான், ஆனால் எனக்கு எனக்கா வயசாச்சு, எதுக்கு இதெல்லாம்? எனக்காகம்மா, இந்த கல்யாணத்தை வச்சு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துடலாம்ல. என்னாச்சு? வாடா, நம்ம ரூபாண்டி பையனை உன் சித்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறேன். இதே சாக்கா வச்சு உங்கள் தாத்தாவையும் பாட்டியும் கன்வின்ஸ் பண்ணிடலாம். உங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிற? கேவலமாக இருக்கும். என்னடா எப்படி சொல்லிட்ட? ஆமாம், அசிங்கமாகறான். அதுவும் தவிர இத்தனை வருஷமாக அவனால் ஒன்றுமே கன்வின்ஸ் பண்ண முடியல அப்பாவை. இப்போ மட்டும் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். நீ ஒன்றும் வேலைக்காவது. சொல்லு, சொன்னாதானே தெரியும். எதுக்கு அழுகுற? மீட் மீ, யுவர் பிக்சர்ஸ் வில் ரீச் டாட். என்ன அது? எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அமிச்சது. போய் சொன்னா பிரேக்கப் பண்ணிட்டேன். வேலை விஷயமா சென்னைக்கு வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பேசினான். நானும் அவனும் ஒன்னா இருக்கிற போட்டோ எல்லாம் அப்பா கிட்ட காமிச்சிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். ரொம்ப 1970 ஸ்டைல் மெட்டலா இருக்க. எங்க அப்பா 1970 ஸ்டைல் ஃாதர் தானே, வொர்க் அவுட் ஆகும். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வந்து மெட்டறான். Facebookல லுக்கிங் ஃபார் எ க்ரூம் வித் சிஸ்டர்னு ஸ்டேட்டஸ் போட்டேன். அதான் அப்படி போடு. கூட ஒரு ஸ்மைல் இருந்திருக்குமே, எதுக்கு இந்த வீண் விளம்பரம்? எங்கே வந்து முஞ்சிக்குது பார். அவன் இதோட சும்மா விடுவானா? நீங்கள் அப்பா பார்க்குறேன்னு சொல்லுவான், நாளைக்கு ஹஸ்பண்ட் பார்க்குறேன்னு சொல்லுவான். எப்போ பார்த்தாலும் இதே ஃபோட்டோஸ் வச்சு மெட்டிகிட்டே இருப்பான். நீயும் போய் நிற்கணும். போய் நீ நான் சும்மா விடுவானா? சரி, அழுவாத அழுவாத. இவன் கோவக்காரனா? இல்லை. அடிதடினே தான் இறங்குவா. சச்ச, பயந்தாங்குழி. போகே, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். ராஜ் அவன்தான். ஸ்ருதி, இரு இரு இரு, நம்ம பேசுவோம் வா. ஏண்டா அந்த பொண்ணு உங்களோட பிரேக்கப் பண்ணா பிளாக்மெயில் பண்ணுவேனே? சார், யார் சார் நீங்கள்? நான் அவங்களோட பேச வந்திருக்கேன். அதுக்கு முதல்ல நீ அவளுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். பொண்ணுங்களை மதிக்கணும் உங்கள் அம்மா கற்றுக் கொடுக்கல? யோ சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. யார்? நாங்கள் பாய வச்சிருக்கோம். அதெல்லாம் எனக்கு தெரியும். எந்த ஏரியாடா நீ? சார், எந்த ஏரியா? வேணா சார். ஓ, நான் வேணா வச்சிருவியா? அர்ற அர்ற டேய் விஷ்ணா, அடி மாட்டான்.
அஷ்டா என்ன கிருஷ்ணா இது? நான் உன் கூட தான் பேச வந்தேன். எவனா சொல்ல சொல்ல கேக்க அடி சிறப்பால ராஜ் ராஜ் ஒரு 2 மினிட்ஸ் அங்க இருறேன் ப்ளீஸ். என்ன வேணும் உனக்கு? இப்படி எல்லாம் நீ பண்ண மாட்டியே, பிளாக்மெயில் எல்லாம் பண்ற. சாரி, எனக்கு வேற வழி தெரியல. உன்னை எப்படியாவது மீட் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ண. வேற எப்படி கூப்பிட்டாலும் நீ வரமாட்டேன். ஃபேஸ்புக்கில் வேற ஸ்டேட்டஸ் போட்டிருந்த கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அதான் ஒரு வேகத்தில் மிஸ் செஞ்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனால் உனக்கு என்ன? எனக்கு என்னவா? ஐ லவ் யூ, அஃப்கோர்ஸ் எனக்கும் வரும். அதுவும் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு உங்ககிட்ட வந்து சாரி கேட்கலாம்னு நினைக்கும் போது ஃபேஸ்புக்கில் அப்படி ஸ்டேட்டஸ் போட்டால் எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணிப்பியா? ஃபைனலி, இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது போதும். அப்போ ஃபேஸ்புக்கில் போட்ட ஸ்டேட்டஸ் அது நீ பார்த்து ரியாக்ட் பண்ணுவேன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான். இன்ஃபேக்ட் சென்னைக்கு வந்ததே உன்னை மீட் பண்ண தான். குடும்பத்தை சேர்க்குறேன்னு சொன்னதெல்லாம் வெறும் சாக்கு தான். அப்போ புல்லட்லாம் கூட ஊர் சுத்தினது பார்த்தல? அதை நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் அப்படி செஞ்சேன். அப்போ அவன் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? சிச்சி, அவனா இல்லை, நான் அவன் சித்தி. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு வயசு தான் வித்தியாசம், அதனால தம்பின்னு கூட சொல்லலாம். அவனை போய் எலிக்கிறான். ஏதோ பிரச்சனையா? பிரச்சனையா? Nothing's wrong. உன்னை ப்ரொவோக் பண்ணதான் அந்த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லாம். இன்ஃபேக்ட் நீ ரியாக்ட் பண்ணலனா நான் அக்கா சொன்ன பையனே கல்யாணம் பண்ணியிருப்பேன். அதான் பண்ணல. ஆனால் நான் அடித்த கூத்தில் அக்கா குடும்பம் ஒன்று சேர போகுதுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டண்ட்டாக இருக்காங்க. என்னால் சத்தியமாக அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ ஓடிடலாம். இப்போவே எங்க பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இங்கேருந்து உடனே கிளம்பணும். எப்படி போகிறது? ஆ, பைக். பைக் எனக்கு ஓட்ட தெரியாது. எனக்கு ஓட்ட தெரியும், வா. அப்போ உன் தம்பி? ஆ, நான் பேசுகிறேன். ஏய் ராஜ், ஒரு நிமிஷம். ராஜ், ராஜ், அவன் தெரிஞ்சிட்டான், நாங்கள் போகிறோம். நாங்கண்ணா? அவன் பிளாக்மெயில் பண்ணது? அதெல்லாம் உனக்கு புரியாது. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். கல்யாணமா? ம். அப்படின்னா நீ என்ன, உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பண்ணிட்டா போச்சு. ஸோ க்யூட். எப்பயுமே விளையாட்டு தான்ல இதெல்லாம். உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். என் அம்மா அப்பா, உன் அம்மா அப்பா எல்லாருமே ஓல்ட் ஃபேஷன். நீ மட்டும்தான் புரிஞ்சுப்ப. அண்ட் ஓ, பைக்கை கொஞ்ச நாள் நான் போரோ பண்ணிக்கிறேனே. பெட்ரோல் தீர்ற வரைக்கும் ஓட்டிட்டு நிற்கிற அட்ரஸை உனக்கு மெசேஜ் பண்ணி விடுறேன். அங்கேருந்து நீ எடுத்துக்கோ. ஐ நோ இட்ஸ் அ ஹியூஜ் ஃபேவர், பட் எனக்கு வேறு வழி தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ். Thank you, thank you, thank you, thank you so much. He's... பைக் ஏண்டா கொடுத்த? தெரியல மச்சான், அப்போ எனக்கு ஒன்றும் புரியலடா. திரும்ப கொடுத்துருந்தேன்னு சொன்னா அப்போ என்ன? உன்ன மாதிரி லூஸா? சத்தியமாக தரமாட்டா.
முட்டா கூடதை தானே இந்த பொண்ணுங்களை எப்படி தானே அவங்க மேலே பழி போட முடியும். அத்தான் இப்படி நடந்துக்கிட்டேன். இந்த பொண்ணுங்களை பற்றி தெரியல மச்சான், ஆனால் அந்த சித்திங்களாம் இப்படி தான் இப்போ தான் எனக்கு புரியுது. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போவே சொன்னேன் எதுக்கு இந்த வம்புன்னு. லூஸு மாதிரி மூக்கை உடச்சிக்கிட்ட, பைக்கை விட்டுட்ட, இதில் சரண்யா கூட பிரேக்கப் பெற பண்ணிட்டேன். என்னது பிரேக்கப் பண்ணலையா? சண்டை போட்டோம், பேசிக்கல, ஆனால் பிரேக்கப்னு சொல்லிக்கல. பைக் நிச்சயமாக வராதுல்ல, சான்ஸே இல்லை. ஹலோ சரண்யா, நான் பைக்கை விட்டுட்டேன். I'm sorry.